ரொம்ப பெருமையாக இருக்கின்றது இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என்பது. எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன். இந்த இதில் நீங்கள் படிக்கும்பொழுது கண்டிப்பாக இது ஏன்னா நீங்கள் வந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டார்ஸும் சம்ரித்தில் ஆரம்பிக்கிறீங்க, பிவிபி வராங்க, ஃபாத்திமா வராங்க, ஜிடி அலோஹா வராங்க, இப்படி ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் நம்முடைய கலிகி ரங்கநாதன் வராங்க, கேஆர்எம் ஸ்கூல்ஸ் வராங்க, சான் அகாடமி வருது, இப்படி எல்லோரும் வரும்போது எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒன்று வரும்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறதுல நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள சிஎம் தான் இன்றைக்கி நம்முடைய ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ப்ரோக்ராம் நம்ம நடத்தியிருக்கிறோம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னால என்ன பயன் வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அது அப்படி கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், தனக்கான தன்னுடைய திறமை என்னால் காமிக்க முடியும், பத்து பேருக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டேஜிலேருந்து என்னோடய திறமையை காட்ட முடியும், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தாலே போதும் அந்த குழந்தைங்களால் அது வந்து படிப்பில் அந்த ஃபோக்கஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் பல கல்வியாளர்கள் சொல்கிறது. ஸோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 28,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ அவுட் ஸ்டேட். இத்தனை குழந்தைங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் ஸ்டடீஸை காட்டிலும் இவ்வளோ திறமை இருக்கின்றதா அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அங்கங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஸ்கூல் பையன் இவ்வளோ அழகாக வரைவானா, நம்ம ஸ்கூல் பையன் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவான், நம்ம ஸ்கூல் பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக பாட்டு பாடுமா அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப அழகாக இந்த குழந்தைங்களோட ஆல்மோஸ்ட் நான் எனக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்ஸ் கூட பார்த்தேன், மோர் தென் 200 ஸ்கூல்ஸில் ஒரு மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஐ திங்க் தே பார்ட்டிசிபேட். அண்ட் நம்மளோட டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுலேருந்து இனிஷியலாக ஒரு 63 பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு டாப் 10 தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சின்னு நான் பார்த்தேன். நான் ரொம்ப பெருமையாக இருக்கின்றது ஆரம்பத்தில் சொன்னபோது, ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இன் எஜுகேஷன் பொதுவாகவே ஒரு செய்தித்தாள்களை நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கிற அந்த வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து செய்தித்தாள்களை நியூஸ் பேப்பரை வந்து கடகடன்னு நீங்கள் படிக்கும்பொழுதும் சரி, அது வேகமாக படிக்கக்கூடிய அந்த திறனும் வருகிறது, படிக்கும்பொழுதே அந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அந்த திறனும் வருகிறது. அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா இது நம்முடைய ஸ்டடீஸ்க்கு வந்து அந்தளவுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பேசிக்காக சும்மா ஒரு சென்டென்ஸ் அலைன்மெண்ட், நம்ம பேசும்பொழுதும் சரி எழுதும்போதும் சரி நீங்கள் அதை வாசிக்க வாசிக்க ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம அலைன் பண்ணி அதை நம்ம அதை ஒரு ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். நாங்கள் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது காலேஜ் டேஸில் இருக்கும்போது தான் அப்போ இருக்கின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை கொடுத்து வேகமாக சத்தம் போட்டு படிக்க சொல்லுவாங்க கிளாஸஸில். கிளாஸஸ் அவர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமில் அது சத்தம் போட்டு படிங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இது படிக்கும்போது தான் உங்களுடைய வொக்காபுலரி ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்க முடியும், புதுசு புதுசான வேர்ட்ஸ்லாம் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், படிக்கிறோம், மதிப்பெண்கள் வாங்குகிறோங்கிறது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே உங்களை மதிப்பீடு செய்தாது, வாழ்க்கைக்கான நல்ல மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு திறமையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மளுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், கொஞ்சம் அடுத்த தடவை கொஞ்சம் இன்க்ளூசிவாக எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களையும் கொஞ்சம் நிறையா அதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்கள் நாங்கள் சொல்வதுதான், எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்கும்போது இவங்களும் எங்கள் பிள்ளைங்க தான், நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுடைய குழந்தைங்க தான். பட் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா இருக்கின்றது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லும்போது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டோம் என்று சொன்னால், பல ப்ரைவேட் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் நான் கலந்துக்கும் போது சொல்லும்போது ஒன்று தான், நாங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்து உங்களிடம் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம், நீங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாருங்கள், நாங்கள் என்ன இன்னோவேட்டிவாக பண்ணுறோங்கிறப்பா நீங்கள் எங்கள்கிட்டருந்து கற்றுக்கோங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம கற்றுக்கும் போது மியூச்சுவலாக அப்படி இருக்கும்போது லெட் இட் பி அ வின் வின் சுச்சுவேஷன் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் அடிக்கடி நான் சொல்வது வழக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வருகின்ற குழந்தைங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்முடைய ஆனுவல் சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டெம் லேப் வானவில் மன்றம் அப்படிங்கிற பேர் வந்து ஸ்டெம் லேப் வந்து இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 crores வந்து அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திடுவோம். ஆல்மோஸ்ட் இதில் பயன்பெற குழந்தைங்களோட எண்ணிக்கை மட்டும் 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களுடைய அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் ஸ்டடீஸ் இந்த மாதிரி அறிவு திறன்களை கொண்டு வருகின்ற அந்த பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஹேக்கத்தான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் நான் பார்க்கும்போது ஏன் பல ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன்ஸ் இது மாதிரி போகும்பொழுதும்
அங்கே இருக்கிற ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரிலேட்டடாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்க இந்த என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம என்ன தேவை, ஒரு என்வரான்மெண்ட் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த குழந்தைங்க காமிக்கும் பொழுது, அந்த வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொசைட்டி மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு வருகின்ற, இந்த சொசைட்டி ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஸோ அதில் ஒரு பங்காக இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 ஸ்கூல்ஸை சார்ந்தவங்களாலும் சரி, அதுமாதிரி டாப் மோஸ்ட் அதில் முதல் 10 வருகின்ற அந்த குழந்தைகள், அவங்களுடைய டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இங்கே உதுமான் சார் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறீங்க அதில் வந்து பெஸ்ட் ஆஃப் இது எல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வீடியோ கொடுங்க. அந்த வீடியோவை நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுடைய அரசு பள்ளியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்து இது போன்று நாமும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வந்து கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டியது. எடுத்து சொன்னால் தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை நான் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும், நான் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், குறிப்பாக இந்த நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்கின்ற நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.